الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ரவாஹுல் புகாரி சதக நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானங்களையும் பூமியையும் மற்றும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் வேதங்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்த வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுக்கு வருகை தந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரிய கிருபையின் காரணமாக இன்று அல்லது நாளை நாங்கள் புனிதமான ஒரு ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் எங்களோடு ஹயாத்தோடு இருந்த எத்தனையோ பேர் கபராளிகளாக வஃபாத்தாகி அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்றிருப்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் எத்தனை பேர் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஹயாத்தோடு இருப்பார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை நோக்கி வருகின்ற இந்த ரமலானை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், அதனை எப்படி நாங்கள் கழிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்வது மிகவும் அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு பெரிய விருந்தாளியை வரவேற்பதற்கு மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர இருக்கிறார். அது ஒரு சாதாரண விருந்தாளி அல்ல, மிகவும் விசேஷமான ஒரு விருந்தாளி. அந்த விருந்தாளிதான் ரமலான். அந்த ரமலான் என்ற அந்த விருந்தாளியை நாங்கள் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்துகிறோமோ, எவ்வளவு தூரம் பாதுகாக்கின்றோமோ, அந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து அந்த ரமலான் எங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளையும் பிரகாசங்களையும் கொண்டு தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு தூரம் நாங்கள் அதனை அகௌரவப்படுத்துகின்றோமோ, எவ்வளவு தூரம் நாங்கள் அதனை புறக்கணிக்கின்றோமோ, அந்த அளவு தூரம் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறுவது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியவர்களாகவும் மாறிவிடுவோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அருள்மிக்க நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய எங்களை பாவங்களிலிருந்து கழுவி விடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய நோன்பு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இஸ்லாம் என்ற மிகப்பெரிய கட்டடத்தில்
ஐந்து தூண்களின் மீதுதான் அந்த கட்டடம் எழுந்து நிற்கிறது என்று நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அந்த ஐந்து தூண்களிலே ஒரு தூணாக இருப்பதுதான் ரமலானுடைய நோன்பு. எனவே அதனை நாங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது. அது ஒரு சுன்னத்தான விஷயம் அல்ல. அது விஷயமாக நாங்கள் அலட்டிக் கொள்ளாமல் இருக்க முடியாது. அதனை விசேடமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த முழு மாதமும் நோன்பு இருப்பது மாத்திரமல்ல, அந்த மாதத்திலேதான் முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆன், மிகவும் புனிதமான அந்த வேதம், எந்த விதமான தவறுகளிலிருந்தும் பூரணமாக பாதுகாக்கப்பட்ட அந்த வேதம், மறுமை நாள் வரைக்கும் வேறு வேதங்கள் வரமாட்டாது அந்த வேதத்தை தவிர என்று சொல்லப்படக்கூடிய ஹுதல்லில் முத்தகீன் இல்லத்தீஹி யஹ்தீ லில்லத்தீஹி அக்வம், தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும், மிகவும் நேரான வழியை அது காட்டும் என்று எந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னானோ அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகவும் அது இருக்கிறது. ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த லைலத்துல் கத்ரை தன்னகத்தே கொண்டதாகவும் அந்த மாதம் இருக்கிறது. சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, அதனுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மிகவும் விசேஷமான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடம் எப்படி போனாலும் அதனுடைய ஒவ்வொரு செகண்டும் பெருமதி மதிக்க முடியாத அளவுக்குள்ள மிகப்பெரிய பொக்கிஷங்கள். நாங்கள் அதனை மிக சிறப்பாக பயன்படுத்துவதற்கு இன்றிலிருந்தே திட்டமிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் அந்த மாதத்திலே நோன்பு இருக்கிறார்களோ, ஈமானோடும் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்தும், ஆழமான ஈமான் ஒரு நிபந்தனை, இரண்டாவது நிபந்தனை அல்லாவிடமிருந்து மாத்திரம் கூலியை எதிர்பார்க்கின்ற தூய்மையான இஹ்லாஸ், அந்த ரெண்டு பண்புகளையும் கொண்டதாக யாருடைய நோன்பு அமைந்து விடுகிறதோ அவருடைய கடந்த காலத்து பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அந்த மாதத்தின் இரவு காலத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய கடந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். பாவ கரைகளை விட்டும் எங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி தூய்மையானவர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமானவர்களாக, விருப்பமானவர்களாக மாற்றுகின்ற ஒரு விசேஷமான மாதமாக அந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவேதான் சஹாபாக்கள் இந்த ரமலானுடைய வருகையை மிகவும் அதிகமாக விரும்பினார்கள். அல்லாஹும்ம பல்லிகனா ரமலான், யா அல்லாஹ், இந்த ரமலானை எட்டக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் தருவாயாக என்று சஹாபாக்கள் அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக ரமலானுக்கு முற்பட்ட மாதங்களிலே இருந்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவ்வளவு விசேஷமான ஒரு மாதம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் எனப்படக்கூடிய முன்னோர்கள், சாலிஹான மனிதர்கள் ரமலான் கடந்து ஆறு மாதம் போகும் வரைக்கும் ஒரு துஆவை கேட்பார்களாம், யா அல்லாஹ், கடந்த ரமலானிலே நாங்கள் செய்திருக்கின்ற அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அடுத்த ஆறு மாதங்களும் ஒரு துஆவை கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த ரமலான் அடுத்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சுபஹானல்லாஹ், எவ்வளவு தூரம் எங்களுடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ரமலானுடைய முக்கியத்துவத்தை விளங்கி இருந்தார்கள் என்று பாருங்கள். அந்த ரமலான் வருவது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அதிகமான குதூகலமாக அது இருக்கிறது. அவர்கள் நோன்பிருப்பது மாத்திரமல்ல, இரவு காலங்களையும் பகல் காலங்களையும் உபரியான சுன்னத்தான வணக்கங்களால் அவர்கள் நிரப்பி இருந்தார்கள். அந்த ரமலான் அவர்களை விட்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே அதிகமாக அவர்கள் கவலைப்படுவார்கள். ஒரு முக்கியமான ஒரு மாதம், நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மாதம் எங்களை விட்டு போகிறதே என்று கவலைப்படுவார்கள். அருமை சகோதரர்களே, நாங்களும் அப்படியே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களை நாங்கள் பின்பற்றிய உண்மையான நல்லடியார்களாக மாறுவோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலான் ஏன் கடமையாக்கப்பட்டது, இந்த ரமலானுடைய நோன்பு ஏன் எங்களுக்கு தரப்பட்டது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிகவும் சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையிலே அதற்கு பதில் தருகிறான். வேறு எந்த நோக்கமும் கிடையாது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நோக்கம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மிருகங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம், அவற்றுக்கு ஐந்து அறிவு தான் இருக்கிறது.
ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு இருக்கிறதுனால் அவன் சிறப்பு பெறுகிறான் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஆறு அறிவும் இருந்தால் மாத்திரம் போதாது. எவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக கலாநிதியாக எவ்வளவு பெரிய ஒரு படித்தவனாக இருந்தாலும், அவன் ஆறறிவை வைத்துக் கொண்டு மிருகங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் உலகத்தில் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மிருகங்களைப் போன்று சாப்பிடுகின்றான், மிருகங்களைப் போன்று தனது ஆசையை தீர்த்துக் கொள்கின்றான், மிருகங்களைப் போன்று சிந்திக்கின்றான். அவனுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை என்றால் அந்த ஆறாவது அறிவினால் எந்த பயனும் கிடையாது. இன்று நாங்கள் மேற்கத்திய உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஞ்ஞானிகளையும் படித்தவர்களையும் பார்க்கின்றோம். பெரிய பெரிய பட்டங்களை எல்லாம் சுமந்திருப்பார்கள், பெரிய பெரிய ஆய்வுகளை எல்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? ஆறுக்கு மேலால் தேவைப்படக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, மனக்கட்டுப்பாடு, உள்ளத்தின் மீதான கட்டுப்பாடு, ஆதிக்கம், அது அவர்களுக்கு கிடையாது. எனவே மனதை கட்டுப்படுத்தவில்லை, ஆசைகளை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை, சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் மிருகங்களை விடவும் மோசமாகி விட்டார்கள். அஸ்பலு சாபிலின் குர்ஆனிலே சொல்வது போன்று. அதற்கான காரணம் அவர்களிடத்திலே தக்வா என்ற அல்லாஹு தஆலாவுக்கு பயப்பட வேண்டுமே என்ற அந்த நோக்கம் கிடையாது. முகம் போன போக்கிலே போகிறார்கள், ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறார்கள், தங்களுடைய ஆசாபாசங்களுக்கு முழுமையாக அடிமைப்படுகிறார்கள். எனவே ஆறு அறிவு இருக்கின்ற மனிதனுக்கு பெருமது கிடையாது. ஆறுக்கும் அப்பால் ஏழாவதாக ஒன்று அவனுக்கு தேவைப்படுகிறது, அதுதான் என்னை ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் பாவம் செய்யக்கூடாது, என்னுடைய ரப்பினுடைய பார்வையை விட்டும் ஒரு செகண்டேனும் நான் தூரமாகி இருக்க முடியாது, நான் என்னுடைய ரப்பு எனக்கு தந்திருக்கின்ற அருள்களை எல்லாம் சரியாக உணர்ந்து அவற்றையெல்லாம் சுவர்க்கத்தை அடைவதற்குரிய வழிவகைகளாக பயன்படுத்த வேண்டும், எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது, எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, எனக்கு சுவர்க்கம் நரகம் என்ற அம்சங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பயந்து அதற்கேற்ப தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அவன் வாழுகின்ற பொழுதுதான் அவன் சிறந்த ஒரு மனிதனாக மாறுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் ரமலானுடைய நோக்கம், ரமலானுடைய தக்வாவினுடைய இறுதி குறிக்கோளாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எப்போது மனிதன் தனது மனதின் அடிமையாக, மனோ இச்சைகளுடைய அடிமையாக, ஷைத்தானுடைய அடிமையாக மாறிவிடுகின்றானோ அவன் மிருகத்தை விடவும் மோசமானவன். உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் இல்லை, பல்ஹும் அவல் இல்லை, அதனை விடவும் அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அழகாக ஆடை அணிவதனால், பெரிய பெரிய வாகனங்களை வைத்திருப்பதன் காரணமாக, கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு சொந்தக்காரர்கள் இருப்பதன் ஒரே காரணத்தினால் அவன் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் பெற முடியாது, மனிதர்களில் மாணிக்கமாக மாற முடியாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் உங்களுக்கு மத்தியில் யார் அதிகமாக பயபக்தி உள்ளவர்களாக தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தக்வாவை அணிகலனாக, தக்வாவை பண்பாக கொண்டிருக்கின்ற மனிதர்களை புகழ்ந்து பேசுகின்றான். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குவதுதான் ரமலானுடைய நோக்கம் என்றால் அந்த ரமலான் எவ்வளவு விசேஷமானது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். பாவத்தை நினைக்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு நடுக்கம், ஷைத்தான் ஞாபகம் வருகின்ற பொழுது அவனை விட்டும் தூர விலகி ஓட வேண்டும். ஷைத்தானுர் ரஜீம், அல்லாஹு தஆலாவால் விலக்கப்பட்டு தூஷணமாக அந்த இடத்திலே துரத்தப்பட்டு அந்த ஷைத்தான் இருக்கின்றானே, அவன் எங்களுக்கு வேண்டாம் என்ற அந்த மனசு, அதே நேரம் நன்மைகளை வேகமாகவும் அக்கறையோடும் செய்கின்ற மனது யாருக்கு இருக்கிறதோ அந்த மனிதனிடத்திலே தான் தக்வா வந்திருக்கிறது. பாவங்களை செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல தக்வாவினுடைய வெளிப்பாடு சகோதரர்களே, நன்மைகளையும் வேகமாக செய்வது, மற்றவர்களுடைய துன்பத்திலே இன்பத்திலே பங்கெடுப்பது, மற்றவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வது, இதுவும் சேர்ந்ததுதான் தக்வா. அப்படியாக இருந்தால் தக்வாவினுடைய பெருமதி என்ன? அப்படியான ஒரு தக்வாவை, அப்படியான ஒரு பயபக்தியை, அப்படியான ஒரு இறையேற்றத்தை உருவாக்குவதுதான் ரமலானுடைய நோக்கம். كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் நாங்கள் கடமையாக்கினோம், அவர்களும் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு. உங்களுக்கு மட்டுமல்ல தக்வா தேவை, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கும் தேவை என்றுதான் நாங்கள் அவர்களுக்கு அதனை கடமையாக்கினோம், உங்களுக்கும் தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் நோன்பிருந்துதான் அந்த தக்வாவை அடைய வேண்டும். தியாகம் செய்யாமல் தக்வாவை அடைய முடியாது,
பசித்திருக்காமல் தாகித்திருக்காமல் இரவு நேரத்திலே நின்று வணங்காமல் தான தர்மங்கள் செய்யாமல் குர்ஆனை ஓதாமல் தக்வாவை அடைந்து கொள்ள முடியாது. அந்த தியாகம், அந்த அர்ப்பணம், அப்படியான ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதன் ஊடாகத்தான் தக்வாவை அடையலாம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரிய நியதியாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தக்வாவை அடைவதுதான் ரமலானுடைய நோக்கம். ஆனாலும் கூட ரமலான் என்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய துரதிஷ்டம் என்ன தெரியுமா? ரமலானை பற்றி எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிழையான கண்ணோட்டம், அது தூக்கத்தின் மாதம், அது சோம்பலின் மாதம், அது மனிதர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டிய மாதம், வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது, பெருமனை தூங்கித்தான் கழிக்க வேண்டும் என்ற ஒரு பிழையான கண்ணோட்டத்தை நாங்கள் ரமலானை பற்றி வைத்திருக்கின்றோம். சஹாபாக்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் ஒரு நாளும் அப்படி விளங்கி இருக்கவில்லை. அவர்கள் ஏனைய காலங்களை விடவும் ரமலானில் தான் அதிகமான உற்சாகமாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் ரமலானில் மாத்திரம் நோன்பு பிடிக்கவில்லை. ரமலான் எங்களுக்கெல்லாம் ஏன் பாரமாக இருக்கிறது? பெரும்பாலானவர்களுக்கு நாம் ஏனைய காலங்களிலே சுண்ணத்தான நோன்புகளை பிடித்து பழக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே ரமலான் ஒரு பெரிய பாராங்கல்லாக எங்களுக்கு தெரிகிறது. திங்கட்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள். ஐயாமுல் பீல் எனப்படக்கூடிய 13, 14, 15 தினங்களிலே அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள். ஆஷூராவுடைய நோன்பு என்று நோன்புகள், சுண்ணத்தான நோன்புகள் பலவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நோற்று வந்ததனால், சஹாபாக்களும் நோற்று வந்ததனால் அவர்களுக்கு நோன்பு அவ்வளவு தூரம் பாரமாக இருக்கவில்லை. நாம் வருஷத்தில் ஒரு தடவைதான் ரமலானை ஞாபகப்படுத்துகிறோம், நோன்பை ஞாபகப்படுத்துகிறோம் என்பதனால் எங்களுக்கு அது பெரிய பாரமாக இருக்கிறது. ஏனைய காலங்களிலே கால் கடுக்க நின்று தஹஜ்ஜத்துடைய வணங்கலிலே ஈடுபட்டவர்களுக்கு தராவீஹ் தொழுகை என்பது ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், அது பாரமானதாக இருக்க மாட்டாது. இது அல்லாஹு தஆலா சில அடியார்களுக்கு கொடுக்கின்ற பெரிய அருள், அருமை சகோதரர்களே. எனவே ரமலானுடைய காலத்தை ஒரு பாரமான விஷயமாக, ஒரு சோம்பலுக்குரிய விஷயமாக சஹாபாக்கள் ஒரு நாளும் எடுக்கவில்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே ரழியல்லாஹு அன்ஹும் நடைபெற்ற யுத்தங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ரமலானுடைய காலகட்டத்தில் தான் பல யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே தான் பத்ருடைய யுத்தம் ஹிஜ்ரி 2வது வருஷம் சாத்தியப்பட்டது. 13 சஹாபாக்கள் 1000 காபிர்களை தோற்கடித்து அந்த வெற்றி வாகை சூடிய அந்த மிகப்பெரிய பத்ரு களம் ரமலானுடைய 17வது நாள் தான் சாத்தியப்பட்டது என்றால், ரமலான் எங்களை எல்லாம் முடக்குகிறது, எங்களுக்கெல்லாம் சோம்பலை தருகிறது என்று சொல்வதிலே எந்த விதமான உண்மையும் கிடையாது. அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரி 8வது வருஷம் ஃபத்ஹு மக்கா எனப்படக்கூடிய மக்காவினுடைய வெற்றி சாத்தியப்பட்டதும் ரமலானுடைய மாதத்தில் தான். சஹாபாக்கள் மிகவும் உத்வேகமாக அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். காதிசியா எனப்படக்கூடிய யுத்தத்திலே கிடைத்த வெற்றி ரமலானுடைய காலத்திலே கிடைத்த வெற்றி. யர்முக் எனப்படக்கூடிய யுத்தம் ரமலானுடைய காலத்தில் தான் நடந்தது. சிலுவை யுத்த வீரர்கள் சுமார் 200 வருஷ காலமாக இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய படையெடுப்பை நடாத்தி, அவர்கள் 200 வருஷ காலமாக இந்த பைத்துல் முக்கத்தஸை தங்களுடைய கையிலே வைத்திருந்தார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய மிகப்பெரிய தளபதி அந்த பைத்துல் முக்கத்தஸை அந்த கிறிஸ்தவ மனிதர்களிடம் இருந்து மீட்டெடுத்ததும் கூட ரமலானுடைய காலப்பிரிவில் தான். ஐன் ஜாலூத் எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் காத்தாரியர்களை முஸ்லீம்கள் தோற்கடித்ததும் கூட, பகதாத் எனப்படக்கூடிய மிகப்பெரிய நகரத்தை அவர்கள் மீட்டெடுத்தார்கள். மிக அதிகமாக இஸ்லாமிய வரலாற்றிலே அட்டூழியங்களை செய்த காத்தாரியர்களை எல்லாம் முறியடித்ததும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் என்றால், ரமலானுடைய மாதம் எப்படி சோம்பலை கொடுத்தது என்று சொல்ல முடியும்? நிச்சயமாக அது எமது மனசிலே உள்ள விஷயமே தவிர வேறு எதுவும் அல்ல. ரமலானை நாங்கள் பாரமாக பார்ப்பதற்கு காரணம் எங்களுடைய மனசு. நாங்கள் நினைக்கின்றோம் பசியோடு இருந்தால் சோம்பல் வரும், தூக்கம் வரும் என்று. பசியோடு இருப்பதற்கான காரணம் மனிதனுக்கு தியாகத்தை ஞாபகப்படுத்துவது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரமலானுடைய காலம் என்று வருகின்ற பொழுது ஒரு பிழையான கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறோம். சஹருடைய நேரத்தில் அதிகமாக சாப்பிட வேண்டும், நோன்பு பிறந்ததற்கு பின்னால் அதிகமாக சாப்பிட வேண்டும், அப்போதுதான் இழக்கப்பட்ட சக்தியை மீண்டும் பெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சாப்பிட்டோம் என்பது முக்கியமல்ல சகோதரர்களே. வயிறு நிறைய சாப்பிட்டோமா இல்லையா என்பது முக்கியமல்ல. சாப்பிடுகின்ற சாப்பாடு சிறிய அளவினதாக இருந்தாலும் கூட அது விட்டமின்களை கொண்டதாக, உரிய கலோரி பெருமானங்களை கொண்டதாக இருந்தால் அது வயிற்றின் மூன்றில் ஒரு பங்கை நிறைத்தால் தாராளமாக போதுமானது.
அருமை சகோதரர்களே, ஆனால் பிழையான விஷயம் என்ன தெரியுமா? ரமலானை பற்றி சொல்லுவார்கள், ரமலானுடைய காலத்திலே அதிகமாக செலவு போகிறது, எனது பட்ஜெட்டிலே அதிகமாக தேவைப்படுகிறது பணம் என்று சொல்லுவார்கள். அதற்கான காரணம், ஏனைய காலங்களிலே சாப்பிடுவதனை விடவும் ரமலானுடைய இரவு காலங்களிலே முஸ்லீம்கள் சாப்பிடுவது அதிகமாக இருக்கிறது. அது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். கடந்த 6 வருஷங்களுக்கு முன்னால் இந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் அல்லாத வைத்திய நிபுணர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், ஒரு கட்டுரையை பத்திரிகையிலே எழுதியிருந்தார். அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்கள் நோன்பு காலம் முடிந்ததற்கு பின்னால் நோயாளியாகுவது அதிகமாக இருக்கிறது. என்னிடத்திலே பிரஷருக்காக, கொலஸ்ட்ரோலுக்காக மற்றும் உண்டான விஷயங்களுக்காக நோய்க்காக வேண்டி மருந்து எடுக்க வருகின்ற முஸ்லீம்களுடைய தொகை ரமலானுடைய காலம் முடிவடைந்ததற்கு பின்னால் அதிகமாக இருக்கிறது. காரணம், ரமலானுடைய காலத்திலே ஏனைய காலங்களில் சாப்பிடுவதனை விடவும் அதிகமாக கொழுப்பு சத்துள்ள, அதிகமாக புரதச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட்டிருக்கிறார்கள். எந்த வரையறையும் இல்லாமல் சாப்பிட்டதுதான் அதற்கு காரணம் என்று அவர் ஒரு விளக்கம் சொன்னதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். இது ரமலானுடைய காலம், இது ரமலானுடைய தவறு அல்ல. முஸ்லீம்கள் ரமலானை தவறாக புரிந்திருப்பதுதான் அடிப்படையான காரணம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லா அவர்கள் தனது மின்ஹாஜுல் காசிதீன் எனப்படக்கூடிய ஒரு பிரபல்யமான நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த மனிதன் இரவு சாப்பாட்டை, இஃப்தாருக்கு பின்னால் இருக்கின்ற சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு இரவின் பிற்பட்ட கால பிரிவிலே இடம்பெறக்கூடிய இந்த கயாமுல்லைலே தராவிகளே இடம்பெறுவது அல்லது சம்பந்தப்படுவது என்பது கஷ்டமானதாக இருக்கும். எந்த மனிதன் சஹருடைய நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்றானோ அந்த மனிதனை பொறுத்தவரையில் அவன் லுஹர் வரைக்கும் உள்ள காலப்பிரிவில் பயனுள்ள இபாதத்துக்களிலே கழிப்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே சாப்பாட்டை, குறிப்பாக அதிகமான உணவை குறைத்துக் கொள்ள வேண்டும், அது சோம்பலை உருவாக்கும் என்று இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மின்ஹாஜுல் காசிதீன் என்ற நூலிலே எழுதுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரமலானுடைய நோக்கம் சாப்பாட்டை குறைத்துக் கொள்வது, தூக்கத்தை குறைத்துக் கொள்வது, ஏழை எளியவர்களுடைய பசியை பட்டினியை உணர வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இந்த உணவை தந்து அல்லாஹு தாலா, உடலை தந்து அல்லாஹு தாலா, சமிபாட்டு தகுதியை தந்திருக்கின்ற அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், சாப்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று. அவன்தான் உணவை தந்திருக்கின்றான். நாங்கள் அந்த கட்டளை எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு நாங்கள் நினைத்தது போன்று அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போமாக இருந்தால் ரமலானுடைய இரவு காலங்களிலே நோன்பு திறந்தது முதல் சஹர் வரைக்கும் தூக்கம் முடித்திருக்கின்ற தூங்குகின்ற காலம் தவிர ஏனைய நேரங்களில் அதிகமாக சாப்பிடுவதற்கு மக்கள் முயற்சிப்பதன் காரணமாகத்தான் இந்த ரமலான் தவறாக புரியப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே நாங்கள் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அதிகமாக நோயாளியாகின்றோம் என்ற கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு தஸ்ஹு, நீங்கள் நோன்பிருங்கள், நீங்கள் சுகதேகிகளாக மாறுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு நிலை ரமலானுக்கு பின்னால் ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக ரமலான் தவறாக புரியப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தமா? அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக நோன்பிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகமாக நோன்பிருந்தால்தான் எனது குடிமக்களிலே இருக்கின்ற ஏழை எளியவர்களுடைய பசியை என்னால் உணர முடியும் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, அளவோடு சாப்பிட்டுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இது ரமலானிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ரமலான் சம்பந்தமாக வந்திருக்கின்ற பெரும்பாலான ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது போலவே அளவுக்கு அதிகமாக சில நேரங்களில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், ரமலானுடைய காலத்திலே மனிதன் தனது நாவை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எந்த மனிதன் நோன்பு பிடித்துக் கொண்டு பகல் காலமாக இருக்கலாம், இரவு காலமாக இருக்கலாம், பொய் பேசுகின்றான் என்றால், புறம் பேசுகின்றான் என்றால், கோல் சொல்லுகின்றான் என்றால், மற்றவர்களை பற்றி அபாண்டம் சுமத்துகின்றான் என்றால், அம்மனமான வார்த்தைகளை பேசுகின்றான் என்றால், அரட்டை அடிக்கின்றான் என்றால், மற்றவர்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய குத்து வார்த்தைகளை பேசுகின்றான் என்றால், அவனுடைய நோன்பினால் எந்த பயனும் கிடையாது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எந்த மனிதன் பொய் பேசுவதை விட்டும் அல்லது பொய் சாட்சியம் சொல்வதனை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையோ, அதன் அடிப்படையில் செயல்படுவதனை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையோ, அந்த மனிதன் பசித்திருப்பதனாலோ அல்லது தாகித்திருப்பதனாலோ அல்லாஹு தாலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்னார்கள்.
எனவே சகோதரர்களே, பொய் பேசுவது என்பது இந்த ரமலானுடைய மாதத்து நோன்பை முறித்துவிடும் என்ற கருத்தை இமாம் அவுசாயி மாத்திரமல்ல, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கூட சொல்லி இருக்கிறார்கள். இமாமுனா கசாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்திலே நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு நோன்பாளியினுடைய நோன்பு யதார்த்தத்தில் முறிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவன் தனது நாவை பேணாமல் விட்டால், வெளிப்படையிலே சாப்பிட்டு விட்டால் அல்லது குடித்து விட்டால் நோன்பு முறியும் என்று நாங்கள் சொல்வோம். ஆனால் உண்மையான அகமிய ஞானம் கொண்ட இந்த பெரியார்கள் சொல்லுகின்ற கருத்து, ஒரு மனிதன் தனது நாவை பேணவில்லை என்றால் அவன் நிச்சயமாக நோன்பை முறித்து விட்டான் என்ற முடிவுக்கு தான் வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வைதா காண யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்கம், உங்களில் யாராவது ஒருவர் நோன்பு பிடித்து விட்டால் அவர் ஆபாசமான மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், அளவுக்கு அதிகம் சப்தமிட்டும் பேச வேண்டாம் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல் யஸும் ஸம்உக வ பஸருக வ லிஸானுக, உன்னுடைய காது நோன்பு இருக்கட்டும், உனது கண்கள் நோன்பு இருக்கட்டும், உனது நாவும் சேர்ந்து உனது உறுப்புகள் எல்லாம் நோன்பு இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, மேலும் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியினை பொறுத்தவரையில் அவனுடைய உடலிலே ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு அமைதி இருக்க வேண்டும், அது உணரப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான இரண்டு விஷயங்களை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறிய சாப்பாடு, நாவை அனாவசியமான பாவமான காரியங்களிலே பயன்படுத்துவதனை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக திலாவத்து குர்ஆன், குர்ஆனை மிகவும் அதிகமாக ஓத வேண்டும். 30 ஜுசூகளையும் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க முடியுமாக இருந்தால் அது மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் ஏனைய காலங்களிலே ஒரு ஹர்ஃபை ஓதுகின்ற பொழுது 10 நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் ரமலானுடைய காலத்திலே ஓதப்படுகின்ற பொழுது ஹதீஸிலே வந்திருப்பது போன்று 700 மடங்காக அந்த நன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 20 பக்கங்களை ஓத முடியுமாக இருந்தால் 30 நாளைக்கு 600 பக்கங்களை ஓதி முடிக்கலாம். அதற்கு அழகான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் 5 பக்கங்களை ஓத முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கிக் கொண்டால் ஒரு நாளைக்கு 20 பக்கங்களை ஓதலாம். 20 தர 30 600 மாறிவிடுகிறது. முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க முடிகிறது. எனவே அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இது இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு ரமலானிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் வந்து சந்திப்பார்கள், சந்தித்து குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அதுவரை இறக்கப்பட்ட குர்ஆனை அவர்கள் அவர்களுக்கு ஓதி காட்ட அதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதனை அவர்கள் சேர்த்து கொடுப்பார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓதியதனால் நாங்கள் அதனையும் ஓத வேண்டும். ஏழுமாக இருந்தால் பள்ளி வாயிலே ஹிஸ்பு மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அதே நேரம் குர்ஆனுடைய விளக்க வகுப்புகளை எல்லாம் ஏற்பாடு செய்வதும் கூட பிரயோசனமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கயாமுல் லைலும் கூட எம்மால் ஹயாத்தாக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அடுத்ததாக அதிகமாக சதக்கா கொடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் இதிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மிகவும் வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த காலப்பிரிவிலே சதக்கா கொடுத்திருக்கிறார்கள். நிறையவே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், நாங்கள் அதனை கவனத்திலே கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற அதே பசி, அதே தேவை மற்ற மனிதனுக்கும் இருக்கிறது என்று உணர்ந்து இந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய மனதை இரக்கமுள்ள மனதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த காலப்பிரிவிலே எனது உறவினர்களுடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எந்த மனிதன் உறவை துண்டித்த நிலையில் நோன்பு இருக்கின்றானோ அவனுடைய நோன்பு நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தாய் தகப்பனோடு பேசுவதில்லை, நானாவோடு தம்பியோடு பேசுவதில்லை, சாச்சாவோடு பெரியப்பாவோடு பேசுவதில்லை. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பள்ளி வாயிலே வந்து எவ்வளவுதான் எங்களுடைய தலையை சுஜூதிலே வைத்து யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொன்னாலும் மன்னிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே யார் யாரோடெல்லாம் பகைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பகைமைகளை எல்லாம் மறந்து மன்னிப்பு கேட்டு, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த கடன்களை முழுமையாக கொடுத்து நாங்கள் விடுதலையாகுவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, இஃப்தாரு சாயிம் நோன்பாளிகளை எமது வீட்டுக்கு அழைத்து நோன்பு திறக்க செய்வதும் கூட அவர்களுக்கு இருக்கின்ற அதே நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மிக டாம்பீகமாக 5 நட்சத்திர ஹோட்டல்களில் இந்த இஃப்தாரை நடாத்துவதனை விடவும் எமது வீடுகளிலே எமது உறவினர்களை அழைத்து நாங்கள் இஃப்தார் செய்வோமாக இருந்தால் அந்த உறவு ஜனங்களை சேர்ந்து நடக்கின்ற ஒரு வாய்ப்பையும் நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அது ஒரு நன்மையாகவும் அமைந்து விடுகிறது. அதிகமாக துவா கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கடைசி பத்திலே இஃத்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த ரமலானை மிகவும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஒரு தடவை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். கடைசியாக ஞாபகப்படுத்துகின்றோம், அதற்கு விளக்கம் கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட பாவம் மன்னிப்பு பெற்று நரகத்திலிருந்து விடுதலையாகிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான ஒரு விருந்தாளி வருகிறார், எங்களுக்கெல்லாம் மன்னிப்பை எடுத்துக் கொண்டு வருகிறார், எங்களுக்கெல்லாம் நன்மைகளை எடுத்துக் கொண்டு வருகிறார் அந்த ரமலான் என்ற அந்த விருந்தாளி. அந்த விருந்தாளியை நாங்கள் சிறப்பாக கவனித்தால் மாத்திரம்தான் அந்த பரிசுகளை எல்லாம் எங்களுக்கு தந்துவிட்டு போவார். இல்லாவிட்டால் அவர் திரும்பிச் செல்கின்ற பொழுது எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளைத்தான் உண்டு பண்ணி விட்டு போவார். அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இந்த மகத்தான் இந்த ரமலானை மிக சிறப்பாக கவனித்து அந்த ரமலானை வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அதிகமாக அமல் செய்து உன்னை நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஏழைகள் கஷ்டப்படுபவர்களுக்காக வேண்டி இறங்கி அவர்களுக்கு தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு உள்ள உறவுகளை எல்லாம் புதுப்பித்து ஒரு புதிய மனிதனாக இந்த ரமலானிலிருந்து வெளிப்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எந்த ரமலான் எங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு எங்களுக்கெல்லாம் அருளை சுமந்து வருகிறதோ அந்த ரமலானை சிறப்பாக கவனித்து வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன்.